இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்வியூ வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இதா இருந்தது. சரி என்ன க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ரெண்டு மூணு இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சார்ல நிறைய சொல்லி கொடுத்தாங்க. கிளாஸ் எடுக்கும்போது நிறைய சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். இன்டர்வியூ போனதுக்கு அப்புறம் தான் ஒரு வியூ கிடைச்சதா? போகாததுக்கு முடி கிடைக்கலையா? ஒரு ஐடியா இல்லை இன்டர்வியூ பத்தி. போனதுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சு. ஸோ மாக் இன்டர்வியூ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது? அப்போ மாக் இன்டர்வியூ வைக்கிறதே உங்களுக்கு வந்து நீங்க இன்டர்வியூ கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லையா? அதுக்கப்புறம் இதுவரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க? ஃபைவ் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நாளில் நீங்கள் ரிஜெக்ட் ஆகி அஞ்சாவது ஒன்றில் செலக்ட் ஆயிருப்பீங்க. ஸோ அப்போது அந்த நாளில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? ஸோ அஞ்சாவது ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு உள்ளே வந்துருக்கீங்க. அப்போது நீங்கள் ஏதாவது ஒன்று உங்களை திருத்தினா தான் நீங்கள் அஞ்சாவது உள்ளே வர முடியும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்ல முடியும். இப்போ இன்டர்வியூ போயிட்டு வந்து அதை செலக்ட் ஆகலாம். அது என்ன செலக்ட் ஆகல, என்னென்ன கொஸ்டின் நம்ம ஒன்றும் ஆன்சர் பண்ணல, எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கற்று. இந்த கம்பெனியுடைய ரவுண்ட்ஸ் எத்தனை ரவுண்ட்ஸ் இருந்து? ரெண்டு ரவுண்ட் இருந்துச்சு. ஆப்டிட்யூட் அப்படிச்சு அது ஓகே. ஆப்டிட்யூட் இங்க நீங்க கிளாஸ்ல இருந்த அந்த क्वेश्चंस இருந்து ஆப்டிட்யூட் அதுக்கு அப்புறம் எச்ஆர் ரவுண்ட்ல பேசிக்கா டெஸ்டிங்கும் ஜாவா பத்தி क्वेश्चंस கேட்டாங்க. இங்க பிரஷர் சரியமா இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது நீங்க சொல்ல முடியுமா? பிரஷர்ஸ் கா அன்னைக்கு நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட் அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் இன்டர்வியூ படிக்கிறதுக்கு பார்க்கணும். நம்ம கிளாஸ்ல படிக்கிறது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய அதை பத்தி ரிசர்ச் பண்ணி படிச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கிடைக்கும். சோ அதை ஃபாலோ பண்ணா ஈஸியா இருக்கும். சோ உங்களுடைய க்வெஸ்சன்ஸ் இருக்கா? ஜீவா ஏதாவது கேள்வி? ஜீவா ஜாவா இன்டர்வியூ இருக்கிற டிப்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? இத குடுத்துட்டா நாம எடுத்துக்கறோம் அப்படினா என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் ஆகுது? அவங்க क्वेश्चन கேக்கிறதுக்கு நாம இத ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லணும் அப்படிங்கறது. சோ ரைட் ஆ தப்பு தேவ இல்ல. ஆனா ஆன்சர் பண்ணனும், ட்ரை பண்ணனும். அது இருந்தாலே எனஃப். நாம ட்ரை பண்ணாம சும்மா நல்லா இருக்கும்போது ஐடியா இருந்தா உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. ஓகே. சோ போ இன்டர்வியூ போறவங்க எல்லாரும் ஆன்சர் பண்ணனும். சப்போர்ட் ரைட்டோ தே ஹேவ் டு ஆன்சர். அவங்களுக்கு இருக்க ஐடியா வச்சு எல்லாரும் ஆன்சர் சொல்லணும். ஓகே. Any questions? Okay, thank you. Thank you.